everyone, this is G.Aruna from B.Sc. Computer Science Department, Mahalashmi Women's College of Arts and Science. இன்றைக்கி நம்ம எந்த புக்கை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ். இந்த புக்கோட நேமை கேட்டதுமே இந்த புக்கோட ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் பேர்லி. அவர் இந்த புக் மூலமாக என்ன சொல்ல வர்றார்னா, ஃபோக்கஸ் மட்டும் இருந்தால் நம்மளால் எது வேணாலும் சாதிக்க முடியும். இந்த புக்கில் கிறிஸ் தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லியிருப்பார், பட் அவர் சொன்ன விதமும் அதுக்காக அவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், வை ஃபோக்கஸ் மேட்டர்ஸ். ஒரு நாவல் ஆர் ஸ்டோரி நீங்கள் பிடிஎஃபாக கம்ப்யூட்டர் இல்லை ஃபோனில் படிக்கிறதுக்கும் புக்கில் படிக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபோன் ஆர் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் மினிட்ஸ்லேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. சும்மா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு வரலான்னு தோணும், ஆனால் உங்களுக்கே தெரியும் அடுத்து என்ன நடக்கும்னு. அதனாலேயே கிறிஸ் ஒர்க் பண்ணுறப்போ ஃபோன் கொண்டு போக மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸோட பண்ணுற விஷயம் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால தான் ஃபோக்கஸ் ஆல்வேஸ் மேட்டர்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், ஸ்விட்சிங் ஆஃப் ஆட்டோ பைலட் மோட். நம்ம ஒரு நாளைக்கு செய்கிற வேலை எல்லாமே 40% ஆட்டோ பைலட் மோடில் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதாவது பழக்கத்தினால செய்கிறோம், இல்லைன்னா கவனக்குறைவுனால செய்கிறோம். சொல்ல போனால் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிற மெயின் ரீசன் இந்த ஆட்டோ பைலட் மோடு தான். நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோடு படிக்கிறீங்க நீங்களே மார்க் போட்டு பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், ட்ரை பண்ணலாம். உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்டாக இருந்தால் 3 பேஜ் படிக்கிற இடத்துல உங்களால் 1 பேஜ் மட்டும்தான் படிக்க முடியும். லிமிட்ஸ் ஆஃப் யுவர் அட்டென்ஷன். நெக்ஸ்ட் டாபிக், என்ன தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு கவனம் செலுத்தணும் நினச்சாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன தான் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உங்களால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் நம்ம பிரெயினும். அதனால் நமக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டுமே நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும், தேவையில்லாத விஷயத்துக்காக ரொம்ப கவனம் செலுத்தக்கூடாது. இந்த சாப்டரில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கிறிஸ் சொல்லியிருக்காது. ஆட்டோ அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எப்படி ஒரு உயிரினத்துக்கு லைஃப் ஸ்பேன் இருக்குது சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுற கவனத்துக்கு நம்ம கொடுக்குற டைமை அட்டென்ஷன் ஸ்பேன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக், த பவர் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஹைப்பர் ஃபோக்கஸில் இந்த புக்கில் நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரிஜினலாக ஹைப்பர் ஃபோக்கஸ்ன்னு வேர்ட் ADHD லிட்ரேச்சர் அண்ட் ரிசர்ச்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த டிசார்டர் இருக்கிறவங்களால நார்மலாக மற்றவங்களை மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியாது, மல்டி டாஸ்க் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஹைப்பர் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அக்கம்ப்ளிஷ் பண்ணுற விஷயத்துக்கு மேஜராக யூஸ் பண்ணி வைங்க. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் கொடுங்க. என்ன தான் உங்கள் கவனம் செதறிட்டே இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸை கட்டி இழுத்து முழு கவனத்தோடு பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஹைப்பர் ஃபோக்கஸ் என்ற புக்கில் இருக்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக், மேக்கிங் ஹைப்பர் ஃபோக்கஸ் ஏ ஹேபிட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ், செகண்ட் ஒன் ஃபீலிங் போர்ட், தேர்ட் ஒன் மேக்கிங் ஹைப்பர் ஃபோக்கஸ் ஏ ஹேபிட். இந்த வரிகள் மூலமாக ஹைப்பர் ஃபோக்கஸை ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. ஏ குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபோக்கஸ் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் சொல்லி இந்த புக் மூலமாக ஃபோக்கஸோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.